கர்த்தர் ஹாகாரையும் இஸ்மாயிலையும் தாங்கினார். ஹாகாரையும் இஸ்மாயிலையும் தாங்கினார். பாருங்க, நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்ட இருதயம் இவர்கள். நீங்க ஆதியாகமம் 21:14-16 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். நல்லா பாருங்க, இப்போ ஒரு வெளிப்பாடு. ஒருவேளை இந்த ஆபிரகாம் இந்த காலத்துல பிறந்திருந்து இப்படி ஒரு காரியத்தை நிலைமை இருப்பீங்க, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, இதுமோ தேவன் நடக்கிறன்னு சொல்றான். பாவம், ஒரு பொம்பளையும் ஒரு பையனையும் வெளியே விரட்டி விட்டான். உங்க வயசு மாவா இருக்கும், அப்பதானே பேசிருப்பீங்க. ஆனா பாருங்க, பைபிள் எழுதப்பட்டிருக்குது. பைபிள்ல சில பேர் தெரிஞ்சு சொல்றாரு, ஆனா பைபிள் எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாம் ஹாகரோட ஷோல்டர்ல தண்ணி, அந்த பொருள்லாம் வைத்து தண்ணி வச்சு பேக்லாம் மாட்டி விட்டு, ஓகே, அந்த பயணியும் அவளையும் அனுப்பி விடுறான், வீட்டு விட்டு விரட்டி விடுறான். அல்லேலூயா. தேவனுடைய தாசன், தேவனுடைய சிநேகிதன் தேவனுடைய சித்தத்தை தான் செய்யும். அல்லேலூயா. சித்தத்தை தான் செய்ய முடியும். புரிஞ்சுங்க இந்த காரியத்தை. இட் இஸ் வெரி ஜட்ஜ்மெண்டல், கண்டெம் பண்றோம், அமவழியா. ஆனா இந்த காரியம் நடக்குது. இங்க இது நாள் வரையிலும் ஹாகருக்கு, இஸ்மாயிலுக்கு, ஆபிரஹாமும் சரவா தான் எல்லாமே. அவங்களோட கையில தான், அவங்களோட கையில தான் அவ வாழ்றான். அவங்க தான் சாப்பாடு கொடுக்கறாங்க, அவங்க தான் தங்க இடம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு காலம் வரும் பொழுது ஆண்டவரை பிரித்து அனுப்புகிறார். உங்களை வெளியே அனுப்பி விடு, சாரால் பேச்சை கேளுன்ற, சாரால் பேச்சை கேட்டு அனுப்பி விடு, நான் ஆசிரியப்பந்த பையனு சொல்லி அனுப்பி விடுறாரு வெளியே. இதனால் வரையிலும் ஆபிரகாம் கரத்தினால் தாங்க, ஆபிரகாம் கரந்தா வந்து ஆகாரியும் இஸ்மாயிலையும் தாங்கி நடத்தி வந்தது. இப்ப கைவிடப்பட்ட, கைவிடப்பட்டுட்டான். இப்ப வனாந்தரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுதே தண்ணியும் முடிஞ்சிருச்சு. அவளுக்கு ரெண்டு விதமான வேதனை, விரட்டி விட்ட குடும்பம், இவங்க தான் எல்லாமே எனக்கு நினைச்சன, இவங்க தான் என் உலகம் என்று நினைச்சன, இவங்க என்னை விரட்டிட்டாங்க வெளியே, அந்த ஒரு வேதனை உடைஞ்சு போயிருக்கிறான். இன்னொரு பக்கம் என்னுடைய சொந்த குமாரன் அவன் சாக கடுக்கிறான், சாக கடுக்கிறான். ஷீ வாஸ் ட்ரூலி புரோக்கன் ஹார்ட். என்னாயிருச்சு, மனம் உடைந்து இருக்கிறான், மனம் உடைந்து இருக்கிறான். ஒரு வேதனை இருக்குது, ஒரு வேதனை. என் மகன், மகன் சாகத்தை பார்க்க விரும்பல, எந்த குடும்பம், என் குடும்பம், என் குடும்பம் என்னை விரட்டிடுச்சுன்னு சொல்லி இதனால என்ன பண்றா, ஒரு மரத்தின் பையனை ஒரு மரத்தின் போய் படுக்கிட்டு எதிரே போய் உட்காந்து கதறி கதறி அழுகிறான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட பல தடவை இந்த மாதிரியான ரிஜெக்ஷன் நம்ம கடந்து போவோம். என்ன கடந்து போறோம்? ரிஜெக்ஷன், the pain of rejection. I believe all of you know how it feels. ellathukkum theriyum rejection valina eppadi irukkunu sir. yemaatru, yemaatrathin vali, disappointment, betrayal, indha maari vali ungalukku nichayama theriyum. appa oru vela unga kudumbathula sila prachnigal irukkala, illa unga nanbargal mathiyila oru prachna irukkala, oru misunderstanding, oru sanda irukkala, idhu nimitham neenga thallapattirukkeenga, purakkanikkapattirukkeenga, you are rejected. உங்களை அவமானப்படுத்தி அனுப்பி இருக்கலாம் வெளியே. ஹாலேலூயா. அதுவும் இல்லாம யாரெல்லாம் உங்களுக்கு சார்பில் நிற்பாங்க நினைச்சு, அவங்க எல்லாம் உங்களுக்கு விரோதமா திரும்பி இருக்காங்க. அவன் நினைச்சா சாரால் அப்படிதான் பிரச்சனை, அட்லீஸ்ட் ஆபிரகாம் எனக்கு நிப்பான், பார்த்தா அவன் தான் பேக்க மாட்டி விட்டு அனுப்பி விடுறான். அப்ப எப்படி இருக்கும் அவளுக்கு? சாரால் மேமகப்படுத்தா சும்மா சும்மா நச்சு வச்சுட்டே இருப்பா, ஆனா இந்த ஆபிரகாம் கொஞ்சம் போய் மேல பாசம் இருக்கும். அவனுக்கு குமாரன் தானே இஸ்மாயில் சொல்லி நினைச்சிருப்பா, அவர் தான் பேக்கே மாட்டி விட்டு நீ கிளம்பி பேக் பண்ணி போன்ட்டு, உங்க தொல்லை தாங்க முடியல, அன்னாடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க வீட்டுல. அப்ப அவளுக்கு எப்படி இருக்கும்? பீங் இஃப் வி ஆர் இன் ஹர் ஷூஸ், நம்ம அவளோட இடத்துல நம்ம எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த வலி வேதனை தான் அங்க இருக்காங்க. தட்ஸ் வை யூ ஆர் கோயிங் த்ரூ டுடே. யாரு உங்களுக்கு நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு விரோதமாய் எழுப்பிட்டாரு.
That rejection are meant for you to be sustained by God. ஆண்டவர் உங்களை தாங்கணும்னு சொல்லி தான் அந்த ரிஜெக்ஷனை கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உடைக்கப்பட்டதான் தேவனிடத்தில் சேர முடியும். பக்கத்து பாஸ் சொல்லுங்க, உடைக்கப்பட்டதான். நல்லா அந்த மாண்டு போக முடியும். ஆமா இல்லையா? நாங்க தான் அழகான ஒரு ஒரு பாத்திரமா இருக்கிறோம். அந்த பாத்திரம் உடைக்கப்பட்டதான் தேவன் சேர முடியும். ஆண்டோட கண்கள் எப்படி தெரியுமா? அழகானதை தேடி போகாது, அலங்கோலமா இருக்குது, உடைக்கப்பட்டிருக்கு, நுறுக்கப்பட்டிருக்கு, அங்கதான் அவர் கண்கள் இருக்கும். அவங்களை பலப்படுத்தணுமா? அவங்களை தேற்றி பலப்படுத்துறதுக்கு தான் அவர் கண்கள் சுற்றி தெரியும். ஹல்லேலூயா. அண்ட் யூ ஆர் தி ஒன். உடைக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க தான், நுறுக்கப்பட்டிருக்க நீங்க தான், ரிஜெக்டட்னா நீங்க தான். இட் இஸ் யூ தி லார்ட் சப்போர்ட்டிங் டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. That's why he allow you to be broken. உங்க வாழ்க்கையில எதுவுமே அவரை மீறி நடக்காது, எதுவுமே அவரை மீறி நடக்காது. If you are being rejected, God allows that. Hallelujah. நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க, உடைக்கப்பட்டிருக்கீங்கன்னா கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்காரு. ஏன் தெரியுமா? இது மூலியமா உங்களை மறுபடியும் கட்டணும்ன்ற. உடைக்கப்பட்டாலே கட்டிதான் ஆகணும், உடைக்கப்பட்டாலே கட்டிதான் ஆகணும். அவர் பக்கம் வந்து உன்னை கட்டி உருவாக்கும்.